வெல்கம் யூ ஆல் டு அவர் சேனல் கிராமர் இன் ஹேண்ட்ஸ். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு சமச்சீர் அறிவியல் புத்தகத்தில் இருக்கிற இயற்பியலில் முதல் பாடமான இயக்க விதிகள் பற்றி படிக்க இருக்கோம். ஒரு பொருள் எப்போ இயக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, காலம் மாற மாற அதோடைய தன்னுடைய இடத்தை மாற்றிக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது இயக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறோம். எப்போ நிலையாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த பொருள் அந்த இடத்த விட்டு நகர்லன்னா வந்து அது நிலையாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்குதா நிலையில் நிலையாக இருக்குதா அப்படிங்கிறது ரெண்டு ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய கீழ் வகுப்பில் வந்து இதில் வந்து ஓய்வுனா என்ன, இயக்கம்னா என்னப்படி, இயக்கத்தினுடைய வகைகள், நேர்கோட்டு இயக்கம், வட்ட இயக்கம், அலைவு இயக்கம், இதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய கீழ் வகுப்பில் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் இடப்பெயர்ச்சினா என்ன, திசைவேகம்னா என்ன, முடுக்கம்னா என்ன, இதையெல்லாம் பற்றி படிச்சிருப்பேன். இதனால் மேற்கொண்டு அதிகமான தகவல்கள் எல்லாம் வந்து இந்த பாடத்தில் படிக்க போகிறீங்க. இப்போ ஒரு பொருள் வந்து ஓய்வில் இருக்குது, அதை இயக்கணும், அதுக்கு என்ன வேணும்? இயங்கிட்டு இருக்கிற ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வரணும், அதுக்கு என்ன வேணும்? அல்லது மெதுவாக இயங்கிட்டு இருக்கிற பொருளினுடைய வேகத்தை அதிகரிக்கணும், அல்லது வேகமாக போகிறத குறைக்கணும், இல்லை ஒரு திசையில் போயிட்டு இருக்கிற பொருளினுடைய இயக்கத்தை வேறு திசைக்கு மாற்றணும், இதுக்கெல்லாம் என்ன வேணும்? என்ன வேணும்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு விசை கொடுக்கணும். விசை கொடுக்கணும், கொடுத்தா தான் வந்து இதெல்லாம் வந்து மாறும். இப்போ விசைனா என்ன, விசை கொடுக்கணும்னா நம்ம என்னது, அதை வந்து தள்ளுதல் அல்லது இழுத்தல் அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு. தள்ளுதல் அல்லது இழுத்தல், இழுத்தல் புஷ் பண்ணணும் இல்லைன்னா புல் பண்ணணும், அதுதான் வந்து என்ன சொல்லுவோம், விசைன்னு சொல்லுவோம். அப்போ விசை எதுக்கு வேணும்? ஓய்வு நிலையில் ஒரு பொருளை இயக்கிறதுக்கோ அல்லது இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருளை வந்து ஓய்வு நிலைக்கு கொண்டு வருவதற்கு தான் வந்து விசை வந்து தேவைப்படும். அதெல்லாம் விசை என்ன பண்ணும், இயங்குற பொருளினுடைய திசை வேகத்தை, வேகத்தை வந்து அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செல்லும், அல்லது திசையினை வந்து மாற்ற செய்யும். இந்த பாடத்தில் நம்ம சார் ஐசக் நியூட்டன் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர்கள் அந்த அறிவியல் அறிஞர் இயக்கத்தை பற்றி 3 விதிகளை வந்து கொடுத்துருக்கிறாரு. அந்த விசையினால் அந்த பொருளின் மீது என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது, இதை பற்றி இந்த பாடத்தில் நம்ம படிக்கிறோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில இயற்பியலில் ஒரு சில டேர்ம்ஸ், சில கருத்துக்களை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இயந்திரவியல். இயந்திரவியல்னா என்னென்னா, விசையின் செயல்பாட்டில் விசை செயல்படுவதன் காரணமாக ஒரு பொருளின் மீது என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறதோ அதை பற்றி படிக்கிறது தான் என்னது, இயந்திரவியல். இந்த இயந்திரவியலை 2 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க, ஒன்று நிலையியல், இன்னொன்று இயங்கியல். அப்போ நிலையியல்னா விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலைன்னு நிலையாக இருக்கிறது இல்லையா, அப்போ ஓய்வில் இருக்கிற ஒரு பொருளின் மீது விசை செலுத்தும் போது அதில் என்ன விளைவுகள் ஏற்படுகிறது, அதை பற்றி படிக்கிற அறிவியல் வந்து நிலையியல். இயங்கியல்னா விசையின் செயல்பாட்டால் இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் மீது என்ன விசை செயல்படும் போது என்ன விளைவு ஏற்படுகிறது, ஓய்வாக இருக்கிற பொருளின் மீது விசை செயல்பட்டால் என்ன விளைவு ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிற அறிவியல் நிலையியல். இயங்கிட்டு இருக்கிற ஒரு பொருளின் மீது விசை செயல்படும் போது என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறதுங்கிறது படிக்கிற அறிவியலுக்கு பேர் என்னது, இயங்கியல். இந்த இயங்கியலவே மறுபடியும் 2 பிரிவாக பிரிக்கிறாங்க, எப்படின்னா இயக்கவியல் மற்றும் இயக்க விசையியல். இயக்கம்னா இயக்கத்தை பற்றி மட்டும் பேசுறது, அப்போ இயக்கத்தை ஏற்படுத்தும் விசையினை, அந்த விசையை பற்றி சொல்லாமல், இந்த விசை செயல்படுவதன் காரணமாக அப்படி சொல்லாமல் இயக்கத்தை மட்டுமே விளக்கிறது தான் வந்து இயக்கவியல். இயக்க விசையல்னா என்னது, பொருளினுடைய இயக்கத்தையும் அதற்கு காரணமான விசை, எந்த விசை செயல்படுகிறது அதனால் இயக்கம் என்ன ஆகுது, அதை பற்றி படிக்கிறது தான் என்னது, இயக்க விசையியல். இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மேப் மாதிரி போட்டு வைக்கலாம், அதாவது இயந்திரவியல். இயந்திரவியலை வந்து நம்ம 2 விதமாக பிரிக்கிறோம், நிலையியல் இயங்கியல் பிரிக்கிறோம். அந்த இயங்கியலை மறுபடியும் இயக்கவியல் மற்றும் இயக்க விசையியல்னு சொல்லி படிக்கிறோம். அடுத்துதான் நம்ம வந்து விசைனா என்ன, இயக்கம்னா என்னன்னு பற்றி படிக்க போகிறோம். இல்லை அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறவர் வந்து கிரேக்க நாட்டினுடைய சிறந்த அறிவியல் அறிஞர், அதே சமயம் தத்துவ அறிஞர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து, எல்லா பொருளுமே இயற்கையில் எல்லா பொருளுமே என்ன பண்ணோம்னா வந்து, இயங்கிட்டு இருக்கிற எல்லா பொருளுமே நம்ம எந்த விசையும் செயல்படாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் தானா ஓய்வு நிலைக்கு வந்துடும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, நம்ம ஒரு பாலை வந்து பந்தை வந்து உருட்டி விடும்போது கொஞ்சம் தூரம் போயிட்டு நிற்கிது, ஆனால் வந்து நிற்கிதுன்னு சொல்லி அதுக்கு வேறு காரணங்களுக்கு உராய்வின் காரணமாக நிற்கலாம், இல்லைன்னா இடையில ஒரு தடை வந்தால் நிற்கலாம். அது மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா, இயங்கிட்டு இருக்கிற ஒரு பொருள் வந்து தானாகவே வந்து ஓய்வு நிலைக்கு வந்துடும், அதுக்கு வந்து இயற்கையான இயக்கம், இதுக்கு விசை தேவையில்லைன்னு சொல்கிறாரு இல்லையா, அதனால் இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், விசை சார்பற்ற இயக்கம்னு சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறான்னு, அவ்வாறு இல்லாமல் கொஞ்சம் விசை கொடுத்தா தான் நிற்கும், விசை கொடுத்தா தான் ஓய்வு நிலைக்கு வரணும், அது இயற்கைக்கு மாறான, இது இயற்கையான இயக்கம், இது இயற்கைக்கு மாறான இயக்கம், இதுக்கு விசை தேவையில்லை, அதனால் விசை சார்பற்ற இயக்கம், இதுக்கு விசை தேவை, அதனால் என்ன சொல்கிறாரு, விசை சார்பு இயக்கம்னு சொல்கிறாரு. மூணாவது ஒரு கருத்து என்ன சொல்கிறாருன்னா, வேறுபட்ட நிறை கொண்ட, நம்ம வேறு வேறு நிறை கொண்ட பொருள்களெல்லாம் வந்து ஒரே உயரத்துலேருந்து போடும் பொழுது அதிக நிறை கொண்ட பொருள் தான் வந்து ஃபஸ்ட்டு வேகமாக கீழே விழுகும். இப்போ ஒரு கல் எடுத்துக்கிறோம், ஒரு பேப்பரை சுற்றி எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு கல்லையுமே ஒரு சிறிய குண்டை எடுத்துக்கிறோம், அது கூட வந்து ஒரு மயிலிறகு எடுத்துக்கிறோம், அப்புறம் ரெண்டையும் போடும்போது இவரோட கருத்துப்படி என்னங்கிறாருன்னா வந்து கல் தான் ஃபஸ்ட்டு கீழே விழுகுன்னு சொல்கிறாரு.
ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து அறிவியலறிஞர் கலீலியோ வந்து அவருடைய ஆராய்ச்சி பண்ணிட்டு விசைனா என்ன, நிலைமம்னா என்னன்னு சொல்லி அவருடைய இயக்கம் பற்றிய கருத்துக்களை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறன்னா, புவிசார் பொருள்கள், புவியில் இருக்கிற எல்லா பொருளுமே என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இயல்பான ஓய்வு நிலையோ அல்லது சீரான இயக்கத்தில், தொடர்ந்து ஓய்வுனா ஓய்வு இயக்கத்தில்னா இயக்கத்திலேயே தொடர்ந்து இருக்கும். எது வரைக்கும் இருக்குன்னு தெரியுமா, பூர விசை. நம்ம வெளிப்புறத்துலேருந்து ஏதாவது ஒரு விசை கொடுத்து கொடுக்காத வரைக்கும் முந்தைய நிலையிலேயே, அது என்ன முந்தைய நிலைன்னு அப்படியும் படிக்கக்கூடாது. முந்தைய நிலைன்னா ஓய்வில் முதல்ல இருந்தால் முதல்ல இருக்கும், அப்படியே இருக்கும், இயக்கத்தில் இருந்தால் இயக்கத்திலேயே இருக்குன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறான்னா, பொருளின் மீது விசையினுடைய தாக்கம் இருக்கும்போது தம் நிலை மாற்றத்தினை தவிர்க்கையில், நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லா பொருளுமே என்ன பண்ணுமாமா, அதை கொடுக்குற விசையை வந்து எதிர்த்து தன்னோட நிலையிலேயே இருக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு பெரிய கல் இருக்கு, ஒரு பெரிய பெட்டி இருக்கு, நம்ம போய் ஒரு வேளை தள்ளுனா தள்ளுமா, தள்ளாது. அப்போ அந்த விசை அது எதிர்க்குது, அதுக்கு மேலே விசை கொடுக்கும்பொழுது அது என்ன ஆகுது, நகருது. அதுக்கு அவர் இந்த பாயிண்ட் சொல்றார், பொருளின் மீதுடைய விசையின் தாக்கம் இருக்கும்போதே தன்னோட நிலை மாற்றத்தினை இயக்கிறதோ அல்லது நிலையா இருக்கிறதோ வந்து என்ன பண்ணுமாமா, தவிர்க்கத்தான் முயலும். அதுக்கு பேர் என்னது, நிலைமம். இப்போ வெற்றிடத்தில் இவர் சொன்ன பாயிண்ட் அரிஸ்டாட்டில் சொன்னதை அவர் வந்து மாற்றி சொல்றாரு, அவர் தவறுங்கிறார். என்னன்னா, வெற்றிடத்திலான ஒரு கண்டிஷன் சொல்றாரு, பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வெற்றிடம் வேற எந்த புற விசையும் இல்லை, காற்று எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில வேற வேற நிறை கொண்ட பொருள் ஒரே உயரத்துலேருந்து விடும்போது ரெண்டுமே எப்படி வருமா, ஒரே நேரத்தில் தான் வந்து தரையை வந்தடையும் சொல்றாரு. இப்போ இதில் வந்து என்னது விசைனா என்னன்னு பார்த்தோம், விசைக்கும் இயக்கத்துக்கும் இடையே உள்ள தொடர்பு, நிலைமம்னா என்னன்னு பார்த்தோம். நிலைமம்னா சிறிய கருத்து சொன்னாங்க, இப்போ நிலைமத்துக்கு தனியாக சொல்கிறாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நம்ம வந்து பேருந்தில் போயிட்டுருக்கோம், போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரேக் போடுறாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முன் நோக்கி விழுவோம். அதே மாதிரி பேருந்து நின்றுட்டுருக்கு, திடீர்னு ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணோம், லேசாக பின்னோக்கி போவோம். இதுக்கு என்ன காரணம்னா நிலைமம். அப்போ நிலைமம்னா என்னது, எந்த ஒரு பொருளும் தன்னுடைய நிலையிலேயே இருக்கத்தான் விரும்பும் சொல்லி சொன்னோம் இல்லையா. அப்போ இதே மாதிரி பேருந்து போயிட்டு இருக்கும் பொழுது நம்மளும் என்ன பண்ணுவோம், பேருந்தோடு சேர்த்து முன்னோக்கி போகத்தான் செய்வோம். ஆனால் பேருந்து சடன் பிரேக் போட்டு நின்றுடுது, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், முன்னோக்கி இயக்கத்திலேயே இருக்க விரும்புது நம்மளுடைய உடம்பு, அதனால கொஞ்சம் முன்னோக்கி போகிறோம். அதே மாதிரி பேருந்து வந்து நின்றுட்டு இருக்கும்போது நம்ம நிலையாகவே இருக்க விரும்புகிறோம், திடீர்னு ஸ்டார்ட் ஆகும் பொழுது நிலையாகவே இருக்க விரும்புகிறோம். அப்போ நம்ம அந்த இடத்துலையே இருக்கிறோம், ஆனால் பேருந்து தான் முன்னோக்கி போகுது, அதனால கொஞ்சம் நம்ம பின்னோக்கி வருகிறோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லா பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத, இந்த வார்த்தையெல்லாம் முக்கியம், சமன் செய்யப்படாத புறவி செய்யதும் செயல்படாத வரையில் தனது ஓய்வு நிலையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை நிலைமை. அப்போ நிலைமத்துக்கு இங்கே வந்து நல்ல டெஃபினிஷன் தராங்க, என்னென்ன சமன் செய்யப்படாத விசைனா, சமன் செய்யப்படாத விசைனா ஒரு அதை விட அதிகமாக கொடுக்கணும். இப்போ ரெண்டு பேர் ஒரு சென்டரில் நிற்கிறாங்க, ரெண்டு பேரும் ரெண்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்கன்னு சொல்லும்பொழுது, ஒருத்தர் வந்து ஒரு சின்ன குழந்தை இருக்குது, இந்த பக்கம் ஒரு பெரியவங்க இருக்காங்க, இந்த பக்கம் ஒரு சின்ன குழந்தை இருக்காங்க, ரெண்டு பேர் இருக்கும்போது பெரியவங்க இழுக்கிற பெரியவங்க இருக்கு இழுக்கிற சைடு தான் அந்த குழந்தை நகரும், ஏன்னா அங்கே விசை அதிகமாக இருக்குது. ஒரே விசையுள்ள ரெண்டு பேர் இழுத்தாலும் அது நகராது, சென்டர்லேயே இருக்கும். அப்போ அது சமன் செய்யப்படாத விசை, விசை வந்து ஒன்று குறைவாகவும் ஒன்று அதிகமாகவும் இருக்கும்போது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விசை செயல்படாத வரைக்கும் அது என்ன பண்ணும், ஓய்வு நிலையிலேயே இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒரு டம்ளரில், ஒரு கண்ணாடி டம்ளரில் இல்லை ஒரு குவளையில் வந்து மேலே ஒரு அட்டை வச்சு அதில் சென்ட்ரல் ஒரு காயினை வச்சுட்டு திடீர்னு அந்த அட்டை நம்ம இழுக்கும் போது அட்டையோடு சேர்ந்து அந்த காயின் வராதான், ஆனால் தண்ணிக்குள்ளே விழுகுது, ஏன்னா அந்த அட்டை மேலே காயின் வந்து நிலையாக இருக்குது. நம்ம திடீர்னு விசை இழுக்கும் போது அது மாதிரி நிலையாவே ஒரு செகண்ட் இருக்க நினைக்குது, ஆனால் நம்ம அட்டை இழுத்துறதுனால அது என்ன பண்ணுது, நேராக புவியீர்ப்பு விசையின் காரணமாக தண்ணிக்குள்ள விழுந்துருது. இப்போ நிலைமம்னா சொல்லிட்டோம், புற விசை எதுவும் செயல்படாத வரையில் ஒரு பொருள் தன்னுடைய இயக்க நிலையோ அல்லது ஓய்வு நிலையோ மாற்றிக்கொள்ள இயலாத தன்மைக்கு பேர் நிலைமம் படிச்சுட்டோம். அந்த நிலைமயத்தில் வந்து வகைகள் இருக்குது, என்னென்னா ஓய்வில் நிலைமம், இந்த வார்த்தையில் இருக்குது ஓய்வுன்னு என்னத்த, ஒவ்வொரு ஓய்வில் இருக்கிற எல்லா பொருளும் தனது ஓய்வு நிலையை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு, ஓய்வு நிலைமை. ஓய்வில் இருக்கிறது ஓய்விலேயே இருக்கு, புறவிசை செயல்படும் போது கொஞ்சம் அப்போஸ் பண்ணும், எதிர்க்க நினைக்கும், அதுக்கு பேர் என்னது, ஓய்வு நிலைமம். இயக்கத்தில் நிலைமம்னா இயக்க நிலையில் உள்ள பொருள் என்ன வந்து இயக்க நிலை மாற்றத்தை, இயங்கிட்டு இருக்கிறத மாற்ற மாதிரி ஒரு விசை வந்துச்சுன்னா அதை எதிர்க்கிற தன்மைக்கு பேர் இயக்கத்தில் நிலைமம். திசையில் நிலைமம்னா அதே மாதிரி, ஒரு திசையில போயிட்டு இருக்குது, திசையை மாற்றுறதுக்காக நம்ம ஒரு விசையை கொடுக்கறோம்னா அதை எதிர்க்கும் பண்புக்கு பேர் தான் என்னது, திசையில் நிலைமம். இப்போ நிலைமத்துக்கு இந்த மூணு நிலைமத்துக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டு தராங்க. இதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து இயக்கத்திற்கான நிலைமம். இப்போ நீளந்தாண்டுதல் போட்டியில் வந்து டக்குன்னு அந்த பாயிண்ட்லேருந்து தாண்ட மாட்டாங்க, கொஞ்சம் பின்னாடி போய் வந்து தாண்டுவாங்க.
அப்போ அது வந்து என்னது இயக்கத்திற்கான நிலைமம். அதே மாதிரி ஒரு மகிழ்ந்தனா இப்போ கார் வந்து வளைவான பாதையில் மலைப்பகுதியில் போகும்பொழுது நம்மளும் என்ன பண்ணுறோம், ஒரு பக்கமாக சாயிரும். அது என்னென்னா வந்து அதை சாஞ்சு அந்த பக்கமாக ஆப்போசிட் சைடு சாஞ்சு நம்ம நிலையாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். அது வந்து என்னது நிலைமத்துக்கான என்னது திசைக்கான நிலைமம். அடுத்து கிளைகள்லேருந்து நம்ம வந்து மரக்கிளையை வந்து உழுக்கி வர்றோம். அப்போ உழுக்கும் பொழுது என்னாகுன்னு சொல்லி சொன்னால் அதை வந்து அசைச்சு விடும் பொழுது அதில் இருக்கிற வந்து பழங்கள் விழுங்குற நிலையில் இருக்கிற பழங்கள் அல்லது பழுத்த இலைகள்லாம் என்ன பண்ணும், கீழே விழுகுது. அது ஓய்வு நிலையில் இருக்குது, அதை அப்போஸ் பண்ணி முடியலன்னா கீழே விழுகுது. இது வந்து என்னது ஓய்வுக்கான ஓய்வு நிலைமத்துக்கான எடுத்துக்காட்டு. அடுத்ததான் நேர்கோட்டு உந்தம்னா என்ன சொல்றாங்க. நேர்கோட்டு உந்தம்னா திசை வேகமோ நிறையோ அதிகமானால் விசையின் தாக்கம் அதிகமாகும். அப்ப நம்ம அதிக திசை வேகத்தை கொடுக்குறோம்ல, அதிக நிறையுள்ள ஒரு விசையை கொடுக்கும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டால் அந்த விசையினுடைய தாக்கம் வந்து அதிகமாகும். அப்ப இதுல என்ன தெரியும், ஒரு விசையினுடைய விளைவு, அந்த விசை எவ்வளவு ஃபோர்ஸ் அது மேல செயல்படுகிறது அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்குற திசை வேகத்தையும் எவ்வளவு நிறையில விசை கொடுக்குறோமோ அதை வந்து பொறுத்திருக்குது. இதுக்கு வந்து உந்தம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க. அப்போ உந்தத்துக்கான ஃபார்முலா முதல்ல பாருங்க, உந்தம் சீக்குவல் டு நிறையின்ட்டு திசை வேகம், அதாவது பி ஈக்குவல் டு என்னது எம் வி, எம்னா மாஸ் நிறை, வினா என்னது வெலாசிட்டி திசை வேகம். அப்போ இதுல இருந்து பி வந்து எம்மையும் வியையும் பொறுத்திருக்கிறது. அப்போ உந்தம் என்பது நிறையையும் திசை வேகத்தையும் பெருகி வந்த பெருக்கல் தொகைக்கு சமமாக இருக்கிறது. அப்ப இந்த விசையினுடைய எண்மதிப்பானது உந்தத்தால் அளவிடப்படுகிறது. விசை எவ்வளவு எண்மதிப்பு அதனுடைய மதிப்பு வந்து உந்தத்தினால கணக்கிடுறோம். இதோட அழகு கால்குலேட் பண்றதுக்கு நீங்க பாருங்க, இந்த உந்தத்தினுடைய எஸ்ஐ அழகு கிலோகிராம் மீட்டர் பை வினாடின்னு சொல்றாங்க அப்படின்னா என்னென்ன நிறை இருக்கு, நிறையினுடைய அழகு வந்து நீங்க கிலோகிராம்னு சின்ன வகுப்புல படிச்சிருப்பீங்க. அதே போல திசை வேகம், திசை வேகம்னு என்னன்னா வந்து திசை வேகத்துக்கான ஃபார்முலா என்னன்னா வந்து கடந்த தொலைவு பை காலம், கடந்த தொலைவு பை காலம். தொலைவுனா டிஸ்டன்ஸ் இல்லையா, அப்ப டிஸ்டன்ஸ்னா என்னது தூரம், தூரத்தை எதில் அளப்போம் மீட்டர். அப்ப தூரத்தை எதில் அளப்போம் மீட்டர். பை காலம்னா காலத்தினுடைய அழகு என்னது வினாடி, மீட்டர் பை வினாடி. அதுதான் இங்க என்ன நினைக்கிறேன், அந்த பை வினாடிங்கிறத மேல போகும்போது பவர் -1 ஆயிருது. அப்ப உங்களை வந்து உந்தத்திற்கான அழகை தருவிக்கவும் சொல்லி கேட்டாங்கன்னா உந்தத்துக்கான ஃபார்முலா நிறையின்ட்டு திசை வேகம் எழுதி, நிறையினுடைய அழகு கிலோகிராம், திசை வேகத்தின் அழகு மீட்டர் பை வினாடி. எனவே அதனுடைய அழகு வந்து என்னது எஸ்ஐ அழகு கிலோகிராம் மீட்டர் பை வினாடின்னு சொல்லிக்கிறோம். இதே சிஜிஎஸ் முறையில வந்து கிராம் சென்டிமீட்டர் பை வினாடி. நீங்க சிஜிஎஸ் முறை எம்கேஎஸ் முறை இதெல்லாம் சின்ன ஓப்பில் படிச்சு போய், சிஜிஎஸ் முறைனா சீனா வந்து நீளத்தை வந்து நம்ம வந்து எஸ்ஐ அழகு முறையில மீட்டர்னு சொல்லுவோம். அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்க என்ன பண்ணிட்டாங்க மீட்டர்னு போட்டாங்க, மீட்டர் பை வினாடி. ஆனா இங்க வந்து என்னது சென்டிமீட்டர்னு சொல்றதுனால இங்க என்ன பண்ணிக்கிறாங்க சென்டிமீட்டர், காலத்துக்கு வந்து செகண்ட் தான் வினாடி தான் போட்டாங்க. ஆனா நிறைக்கு வந்து நம்ம எஸ்ஐ அழகு முறையில வந்து என்ன சொல்றோம்னா வந்து கிலோகிராம் சொல்றோம். ஆனா இதுல வந்து ஜீன் போட்டிருக்காரு இல்லையா, ஜீன் என்னது கிராம். அப்ப சிஜிஎஸ் முறையில நிறைக்கு கிராம், அப்ப இங்க கிராம் போட்டாங்க. திசை வேகத்துக்கு வந்து தூரம் போய் காலம் சொல்லும்போது தூரம் வந்து என்ன சொல்றாங்க சென்டிமீட்டர்ல, காலம் என்னத்துல சொல்றாங்க வினாடியில். அதனால என்ன நினைக்கிறாங்க சென்டிமீட்டர் பை வினாடின்னு சொல்றாங்க. அப்போ உந்தம்னா என்ன, உந்தத்திற்கான வாய்ப்பாடு என்ன, உந்தத்திற்கான அழகு என்ன அப்படிங்கறத நீங்க இப்ப படிச்சீங்க. அடுத்ததான் நியூட்டனினுடைய இயக்க விதிகள் படிக்க போறீங்க. நியூட்டனுடைய முதல் விதி, மூன்று விதி இருக்குன்னு சொன்னா இல்லையா இயக்க விதிகள், அதுல முதல் விதி என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வெளிப்புற விசை செயல்படாத வரைக்கும் தமது ஓய்வு நிலையிலேயோ, ஓய்வார்ந்த ஓய்வில் அல்லது சீரான இயங்கி கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலே, இப்போ வந்து நேர்கோட்டில் சீராக பயணம் போயிட்டு இருக்குன்னா அந்த நேர்கோட்டு நிலையிலேயே தொடர்ந்து இருக்கு, எது வரைக்கும் இருக்கும் புறவிசை செயல்படாத வரை. இது நிலைமத்துக்கான ஃபார்முலா மாதிரியே இருக்கு இல்லையா. இப்போ நிலைமம் என்றால் என்னன்னு நம்ம படித்தோம், அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டை நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும். அப்ப இது வந்து விசையினை வரவிருக்கிறது. அது மட்டுமின்றி நிலைமத்தை பத்தி முதல் விதி எதை பத்தி சொல்லுகிறது, ஒன்மார்க்குள்ள கேட்கும் போது நியூட்டனினுடைய முதல் விதி நிலைமத்தை பற்றி விளக்குகிறது. அப்ப விசைன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, விசை என்பது இழுத்தல் அல்லது தள்ளுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல வந்து விசை என்னென்ன பண்ணும், ஓய்வு நிலையில பொருளை வந்து இயக்கும் அல்லது இயக்க முயற்சிக்கும், இயங்கிட்டு இருக்கிற பொருளை வந்து நிறுத்தும் அல்லது நிறுத்துவதற்கு முயற்சிக்கும்,
இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பொருளினுடைய திசையை வந்து மாற்றும் அல்லது மாற்றுவதற்கு முயற்சிக்கும். இந்த மூணு வேலையும் செய்யறதுக்கு பேர் தான் என்னது, விசை. விசையானது எண் மதிப்பும் திசையும் கொண்ட ஒரு வெக்டார் அளவு. அளவுகளில் பார்த்தீங்கன்னா இதுவும் கேள்வப்பில் படிச்சுப்பீங்க, ஸ்கேலார் அளவு வெக்டார் அளவுன்னு சொல்லுவீங்க. ஸ்கேலார் அளவுனா எண் மதிப்பு, இவ்வளோனா இவ்வளோ நம்பர் இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் வெக்டார் அளவுனா திசையும் சேர்த்து சொல்றது. அப்போ விசை என்பது என்ன அளவு, ஒரு வெக்டார் அளவு. வெக்டார் அளவுனா என்ன, எண் மதிப்பும் திசையும் கொண்டதுக்கு பேர் தான் வந்து வெக்டார் அளவு. அடுத்து விசையினுடைய வகைகள் படிக்க போறேன். விசையினுடைய வகைகளில் வந்து என்னென்ன படிக்க போறேன்னா, ஒத்த இணை விசைகள், மாறுபட்ட இணை விசைகள் படிக்கிறீங்க. இந்த வார்த்தையிலே இருக்கு பார்த்தீங்களா, ஒத்தன்னா ஒரே மாதிரி, இணை விசைகள் இணையாக செயல்படுறது. இப்போ இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரு பொருளின் மீது இணையாக செயல்பட்டால் அவை ஒத்த இணை விசைகள் சொல்றாங்க. அப்போ வந்து அந்த விசைகளை எப்படி இருக்கலாம்னா, இரண்டுக்கு மேற்பட்டதா, இரண்டும் இருக்கலாம் இரண்டுக்கு மேற்பட்ட விசைகளும் இருக்கலாம், ஆனால் அது எப்படி செயல்படணுமாமா, ஒரே திசையில பொருள் மீது இணையா செயல்படும். ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கணும், ஒரே திசையில இருக்கணும், இணையாவும் இருக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, இது ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க. F1ங்கிறது ஃபோர்ஸ் ஒன் விசை, F2ங்கிறது இன்னொரு ஃபோர்ஸ், இன்னும் இரண்டுக்கு மேற்பட்ட விசைகள் கூட போடலாம். அப்போ எத்தனை விசைகளாக இருந்தாலும் ஒரு பொருளின் மீது எப்படி சொல்லணும், இணையாக. இப்படி இந்த மாதிரி போட்டோம்னா, நம்ம மேத்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம்ல, எப்படி இப்படி போட்டோம்னா என்னது, இணையாக இப்படி போட்டால் என்ன சொல்லுவோம், செங்குத்தாகன்னு சொல்லி. அப்போ இதில் வந்து எப்படி செயல்படுகிறது, இணையாக செயல்படுகிறது. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து என்ன ஆகுது, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சமமாகவும் இருக்கலாம் அந்த விசைகள், சமமற்றதாகவும் இருக்கலாம். ஆனால் என்ன கண்டிஷன், ஒரே திசையில் ஒரு பொருளின் மீது செயல்படணும், அதே சமயம் இணையாக செயல்படணும். இணையாக செயல்படணும், நீங்கள் ஒரு விசையை வந்து இப்படி போட்டு போட்டு ஒரு விசையை இப்படி போட்டீங்கன்னா அது இணை இல்லை இல்லையா, அதுக்கு பேர் ஒத்த இணை விசைகள். அடுத்து மாறுபட்ட இணை விசைகள்னா, அதே மாதிரி இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற, அந்த வார்த்தைகள் ஃபுல்லாகவே ரெண்டுக்கும் ஒரே மாதிரி வந்துடுது. ஆனால் இது எப்படி இருக்கணும்னா, சமமற்ற விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரு பொருளின் மீது இணையாக, அதே தான் சமமான சமமற்ற விசைகள் பொருளின் மீது ரெண்டுமே எல்லாமே ஒன்று. அங்கே என்ன சொல்றாங்க, இணையாக செயல்பட்டால்னு சொல்றாங்க, ஒரே திசையில்னு சொல்றாங்க. இங்கே என்ன சொல்றாங்க, எதிரெதிர் திசையில் செயல்பட்டால். அதுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த படம் பாருங்க, இது மறுபடியும் ஒரு பொருள் F1 F2 ரெண்டு என்ன பண்ணுது, ஒன்றுக்கொன்று எதிரெதிரில் செயல்படுகிறது. அந்த மாதிரி செயல்பட்ட அந்த விசைகளுக்கு பேர் என்னன்னா, மாறுபட்ட இணை விசைகள்னு சொல்லி பேர். இதை வந்து இந்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க, ஒரு அழகாக படம் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில் செயல்படுகிறது. அப்போ ஒரே திசைன்னு இது தொகுப்பயன் விசைனா டோட்டல், இதனால் இந்த பொருள் மேலே எவ்வளவு மொத்தமாக விசை செயல்படுதுன்னா F1 பிளஸ் F2, இந்த ரெண்டு பேர் சேர்ந்து தள்ளுறோம் இல்லையா அந்த பக்கம், அப்போ ரெண்டு விசை கூட்டினாத்தே தொகுப்பயன்னா டோட்டல் கிடைக்குது. இதே வந்து சமமற்ற மதிப்புகள் கொண்ட இணை விசைகள் எதிரெதிர் திசையில், இப்போ இந்த பக்கம் F1 F2 சொல்ற ரெண்டுடைய அளவு வந்து எப்படி இருக்காமா, சமமற்றதாக இருக்கும்போது தொகுபயன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. கணக்கு எஃப் தொகுன்னு அர்த்தம், தொகுபயன் விசை சீக்குவல் டு F1 F2. அப்ப எப்ப F1 F2 போடுவோம், F1 விசையானே சப்போஸ் இது வந்து F1 வந்து 5 நியூட்டன் வச்சுக்கோங்க, F2ங்கிறது வந்து 3 நியூட்டன் வச்சுக்கோங்க, ஏன்னா விசையினுடைய அளவு என்னது, நியூட்டன். அப்ப ரெண்டு சமம் இல்லாம இது 5 நியூட்டன் இது 3 நியூட்டன் சொல்லும்போது மொத்த விசை எப்படி இருக்கும், 5 மைனஸ் 3 போடுவோம் இல்லையா, அதாவது F1 F2 போடுறோம். இதே சப்போஸ் F2 F1 எப்ப போடுவோம்னா, F2 பெருசா இருக்கணும், இது 5 நியூட்டனா இருந்து இது 3 நியூட்டனா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், F2 F1 போடுவோம். அடுத்து தொகுபயன் விசையானது அதிக எண் மதிப்புடைய விசையின் திசையிலேயே நகரும். இப்ப ஏன் இந்த பக்கம் வந்து 5 நியூட்டன்ல ஒருத்தர் தள்ளுறாங்க, இந்த இப்படி பிடிச்சி தள்ளுறாங்க, இது அப்போ ஆப்போசிட்ல என்ன பண்றாங்க, ஒரு 2 நியூட்டன் வச்சு இது எதுக்குறாங்க. ஆனாலும் இந்த 5 நியூட்டன் தானே பலமா இருக்கு, அப்ப இந்த பொருள் என்ன ஆகும், முன்னோக்கி நகரும். சப்போஸ் இங்கே அதிகமாக இருக்குது இங்கே கம்மியாக இருக்குன்னு சொன்னால் என்ன, இந்த பக்கம் பிடிச்சி நகரும். அதே இந்த பாயிண்ட், ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தத்தோடு படித்தா வந்து அது ஈஸியாக இருக்குது. அந்த தொகுவின் விசை எப்படி இருக்குமாமா, அதிக எண் மதிப்புடைய விசையினுடைய திசையிலேயே இருக்கும். அடுத்ததை இன்னொன்று சொல்கிறாங்க பாரு, சமமான விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரே நேரத்தில், ரெண்டுமே சமமாக இருக்குது. இது சமமாக ஏற்கும் போது என்ன ஆகுனா, இவங்களும் ஒரே ஃபோர்ஸில் இருக்கிறாங்க இவங்களும் ஒரே ஃபோர்ஸில் இருக்கிறான்னு சொல்லும்போது அது நகருமா, நகராது. அப்போ என்ன ஆகுனா, தொகுவையன் சீக்குவல் டு F1 F2, அது எத்தனை ஆயிரும், 0. இவனும் 5 நியூட்டனில் இருப்பான், இவங்களும் 5 நியூட்டன் கொடுக்கும்போது அது எந்த பக்கம் நகராது. அப்போ வந்து என்னது, தொகுபயன் வந்து 0. அப்போ அது வந்து நிலையாகவே இருக்கும். இதுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, இந்த தராஸ் எதிரெதிர் திசையில் செயல்படும் சமமட்ட இணை விசைகள் பார்த்துருக்காங்க. அப்போ இந்த பக்கம் அதிகமாக இருந்தாங்கன்னா என்ன ஆகும், இவங்களும் சேர்ந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இந்த பக்கம் அதிகமாக இருந்தால் இவங்களும் இந்த பக்கம் இழுக்கப்படுவாங்க. இது அது ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து நெம்புகோளின் செயல்படும் விசை சமமற்றது. இப்போ ஒரு கல்லை நம்ம நகர்த்துறோம், இழுக்கிற தூக்குறோன்னு சொல்லும்போது அதை விட நம்ம எக்ஸ்ட்ரா விசை கொடுத்தோம்னா அது என்ன ஆகும், அது வந்து மேலே நகர்ந்துடும். இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, ஒரே திசையில் செயல்படும் மொத்த இணை விசைகள், இவரும் இழுத்துட்டு போகிறாரு இவரும் தள்ளிட்டு போகிறாரு.
நீங்க பார்த்தா ரெண்டு பக்கம் ஆப்போசிட் சொல்லாதீங்க. ஏன்னு கேட்டால் இவர் இழுக்கிறாரு, இவர் என்ன பண்றாரு, தள்ளுறாரு. அதனால இது என்னது, ஒரே திசையில் செயல்படுகின்ற ஒத்த இணை விசை. இப்போ நீங்க விசையினுடைய வகைகள்லாம் வந்து பார்த்தே இல்லையா? இப்ப அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, சமன் செய்யப்பட்ட விசைகள். அப்ப எப்ப சமன் ஆகும் விசைகள் சொல்லுங்க. தொகுபயன் விசை, அதாவது ரெண்டு விசையுமே ஈக்குவலா இருக்கும்போது, சமமா இருக்கும்போது தொகுபயன் விசை சுழி வரும். நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, F1 - F2 = 0. ஏன்னா F1 F2 ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் போதுன்னு சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி வந்து தொகுபயன் விசை வந்து சுழியா இருந்தால் அது சமன் செய்யப்பட்ட விசைகள். சுழி இல்லை அப்படின்னா ஒன்று பெருசு ஒன்று அதிகம் ஒன்று அதிகம் ஒன்று கம்மியா இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் என்னது, சமன் செய்யப்படாத விசைகள். இப்போ கிணற்றிலிருந்து நீர் எடுக்க பயன்படும் விசைன்னு சொல்றோம் இல்லையா. இப்போ நம்ம பக்கெட் எழுக்கிறோம்னா வந்து என்ன பண்ணோம்னா, புவியர் விசைக்கு எதிராக வந்து பக்கெட்டை மேலே கொண்டு வர்றோம். அப்போ அதை விட நம்ம அதிகமாக கொடுக்குறோம். அப்போ இது சமன் செய்யப்படாதது. அடுத்து வந்து நெம்புகோலின் மீது செயல்படும் விசைன்னு என்ன பண்ணுவோம், அது வந்து அந்த கல்லோ ஏதோ ஒன்று தள்ளுறோம், ஒரு பொருளை தள்ளுறோம்னா அதோட விசையை விட நம்ம அதிகமாக கொடுக்குறோம். தராசு தட்டுகளில் செயல்படுகின்ற விசை, தராசு தட்டுகளை அதே மாதிரி ஈக்குவல் வெயிட் வைக்கிறோமா, சமன் செய்யப்படாத விசைகளுக்கு இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு. இன்னொரு பாயிண்ட், எதிர் சமனின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. தொகுபயன் விசைக்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படும் ஒரு விசையானது பொருள்களை சமநிலைக்கு கொண்டு வர உதவுகிறது. இந்த விசைக்கு பேர் என்னது, எதிர் சமனின்னு சொல்லி பேர். அடுத்து விசைக்கு வந்து இந்த நேர்கோட்டு இயக்கம் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, சுழல் விளைவுன்னு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, கதவோட கைப்பிடிலாம் பார்த்தா கதவை வந்து அந்த நிலவோட சேர்த்து நம்ம என்ன பண்ணிருப்போம் சொல்லி சொன்னா, ஒரு கதவு இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா வந்து இந்த வந்து இப்ப நிலவு இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம கதவை வந்து என்ன பண்ணிருப்போம்னா, இந்த இடத்துல கீழ இருக்கும். அப்ப இந்த கதவை வந்து என்ன பண்ணிருப்போம், இப்படி வச்சிருப்போம், கைப்பிடி எங்க இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். அப்ப நீ ஏன் வந்து கைப்பிடி இங்க வைக்கிறாங்க, இந்த கீழ வைக்காம இங்க வைக்கிறாங்கன்னா, இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா வந்து, அந்த இணைப்பு அச்சு, இந்த இதுக்கு பேர் என்னது, இணைப்பு அச்சுல வந்து விசை ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அதைய பிடிச்சி நம்ம இழுக்கிறத விட அதுல இருந்து தள்ளி இருக்குது இல்லையா, இது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கைப்பிடி வச்சு இழுக்கும் போது ஈஸியா இருக்குது. நீங்க சொல்றாங்க பாரு, கதவினை திறக்கிறதுக்கோ அல்லது மூடுறதுக்கோ விசையினை வந்து விளிம்புகளில் செலுத்துவது தான் எளிதா இருக்கும். அந்த கதவினுடைய இணைப்பு அச்சிலிருந்து விளிம்பானது தொலைவு, அந்த இணைப்பு அச்சிலிருந்து இந்த விளிம்பு தூரமா இருக்கு இல்லையா. அப்ப அதனால என்ன, இங்க இருக்கிற விசையை விட இங்க வந்து கம்மியா இருக்கு. அதனால இதை பிடிச்சி நம்ம ஓபன் பண்றது அதை க்ளோஸ் பண்றது வந்து ஈஸியா இருக்கும். எனவே அங்கு செயல்படும் விசை அதிக சுழல் விளைவினை ஏற்படுத்துகிறது. கதவில் உள்ள நிலையான அச்சு சுழல் அச்சு என்று, அப்ப இந்த இது என்னது, நிலையான அச்சு சுழல் அச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணும்போது ஓபன் பண்ணும்போது இது என்ன, லைட்டா சுழலுது. அதனால இது வந்து என்ன சொல்றோம், சுழல் அச்சுன்னு சொல்லி சொல்றோம். இப்ப தண்டொன்னின் ஒரு முனையை தரையிலோ அல்லது சுவரிலோ நிலையாக பொருத்தி மறுமுனையை தண்டின் தொடுகோட்டின் வழியே விசை செயல்பட்டால் தண்டானது நிலைப்புலியினை மையமாக வைத்து சுழலும். இப்ப இதவே எடுத்துக்காட்ட வச்சிட்டீங்க, நிலைப்புலியை வச்சு கதவு இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் வருது, இது எனது சென்டர் புள்ளி, சென்டர் புள்ளியை வச்சு சுழலுது. அப்ப இது பேர் என்னது, நிலைப்புலி, இந்த புள்ளிக்கு பேரு சுழல் புள்ளின்னு சொல்லி பேரு. தேங்க்யூ சில்ட்ரன். இதோடைய கண்டினியூஸ், அதாவது இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சி இன்னும் நிறைய பக்கங்கள்ல இருக்குது. இதை வந்து நம்ம நம்மளோட அடுத்த வீடியோவில், அதாவது இந்த இயக்கத்தை இந்த பாடத்தினுடைய இரண்டாவது பார்ட் 2 நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.